அடுத்து அவுட் ஆகும் விக்கெட் ஐ பெரியசாமி. அதிரடியாக அமைச்சரவையை மாற்றும் முடிவில் மு க ஸ்டாலின். புடல் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி கடந்த 2 தினங்களுக்கு முன் தனது இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதை குறிப்பிட்டு பேசிய அண்ணாமலை, இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி என்றார். கைதான செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபடியே இப்போது மாஜியாக ஆகிவிட்டார். இது திமுகவின் கௌரவத்துக்கு பெரிய அடிதான். இந்த நிலையில் செந்திலுக்கு அடுத்து சிக்கியவர் அமைச்சர் பொன்முடி. விடுவிக்கப்பட்ட ஊழல் வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அதில் 3 ஆண்டு தண்டனையும் பெற்றதன் மூலம் அமைச்சர் மட்டுமல்ல எம்எல்ஏ பதவியையும் இழந்துள்ளார். இப்போது மேல்முறையீடு மூலம் விடுதலையாக முடியுமா என்று காத்திருப்பவரின் தலைக்கு மேல் கத்திதான் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது திமுக அமைச்சரவை மீது விழுந்த அடுத்த பலத்த அடி. செந்தில் பாலாஜி பொன்முடிக்கு அடுத்து எந்த அமைச்சரோ என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அவரா இல்ல இவர்தான் என்றெல்லாம் யூகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த சூழலில் யாருமே எதிர்பாராத வண்ணம் சட்ட நசுக்கியுள்ளார் வயதிலும் அரசியலிலும் சீனியர் மோஸ்ட் அமைச்சரான ஐ பெரியசாமி. திண்டுக்கல் மற்றும் மதுரையின் வெளிப்புற பகுதிகளில் கிங்காக வல்லம் வரும் இவர்தான் அடுத்த விக்கெட் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஏன் தெரியுமா? பொன்முடி ஸ்டைலிலேயே இவர் மீதும் ஒரு வழக்கை தாமாக முன்வந்து எடுத்துள்ளது உயர்நீதிமன்றம். அதாவது கடந்த 2008 திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக ஐ பெரியசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி பிறகு விடுவிக்கப்பட்டார். இதற்கு எதிராகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் ஆளுநரிடம்தான் வழக்கு தொடர அனுமதி பெற வேண்டும், அமைச்சர்களை நியமிக்கவும் நீக்கவும் ஆளுநருக்குதான் அதிகாரம் உள்ளது என்பதால் வழக்கு தொடர அவர்தான் அனுமதி வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை 2023 ஜனவரியில் தாக்கல் செய்த பதில் மனுவில் விடுவிக்க கோரிய மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் வழக்கில் சாட்சி விசாரணை துவங்கிய பின் இடையில் விடுவிக்க கோர முடியாது என்ற நிலைப்பாட்டையும் தெரிவித்துள்ளது. குற்றச்சாட்டு பதிவுக்கு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரணை நீதிமன்றம் விடுவிக்க முடியாது என்று வாதிட்டார். இதையடுத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏன் முறையான அனுமதியை ஆளுநரிடம் பெறவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கேள்வி எழுப்பினார். மேலும் நீதிபதி, இன்னும் காலம் தாழ்ந்துவிடவில்லை, இனிமேலும் சென்று ஆளுநர் அனுமதி பெறலாம் என்று குறிப்பிட்ட நீதிபதி, விடுவிப்பை எதிர்த்து ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை? லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடின்மை காரணமாகவே தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது என்றார். மேலும் அவர், வழக்கு நீண்ட தூரத்தை கடந்துவிடவில்லை, ஒரே ஒரு சாட்சி மட்டுமே விசாரிக்கப்பட்டுள்ளதால் ஆளுநரிடம் அனுமதி பெறலாம் என குறிப்பிட்ட நீதிபதி, அமைச்சராக இருப்பவர் மக்கள் மத்தியில் சுத்தமானவராக இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருப்பவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என கூறிய நீதிபதி இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். ஆக பெரியசாமிக்கு எதிரான பெரிய பூதமாக இந்த வழக்கு உருவெடுக்க துவங்கியுள்ளது. திமுக தரப்பில் யார் எப்போது சிக்குவார்கள் என்று கண்கொத்தி பாம்பாக பார்த்துக் கொண்டிருக்கும் கவர்னர் ஆர் என் ரவி பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் அனுமதி வழங்கிட ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டார் என்பது பச்சை பிள்ளைக்கு கூட தெரியும். ஆக எனி டைம் இந்த வழக்கு சூடுபிடிக்க துவங்கலாம். அதன் முடிவும் பொன்முடி வழக்கு போலவே தண்டனை, பதவி இழப்பு என அமையலாம். அப்படி நடந்தால் அது திமுக அரசின் கௌரவத்துக்கு மிக மிக மோசமான அடியாக அமையும். ஏனென்றால் வீழப்போகிறவர் 3வது அமைச்சர். நீதிமன்றம் தீர்ப்புக்கு எதிராக பிரச்சாரம் எதுவும் செய்து கட்சியின் பெயரையும் அக்கட்சியின் கௌரவத்தையும் காப்பாற்ற முடியாது. அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்துள்ளாராம். அதாவது பெரியசாமியின் வயது முதிர்வை காரணம் காட்டி அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தாமாகவே நகர சொல்லிவிட்டு அவருக்கு பதிலாக அந்த இடத்தில் அவரது மகன் ஐ பி செந்தில்குமாரை உட்கார வைக்கலாமா என யோசித்துள்ளார். செந்தில்குமாரின் மனைவி மற்றும் மனைவி வழி உறவினர்களும் இதற்குத்தான் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள் என்பது எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் தகவல்.